உயிருடன் இருக்கும் ஒருவர் அரசு விதிகளுக்கு உட்பட்டு தனது குடும்பத்தினருக்கு இரண்டு சிறுநீரகங்களில் ஒன்று, கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்க முடியும். அந்த வகையில் கடந்த 2018 8086 பேர் உடல் உறுப்பு தானம் செய்த நிலையில் 2022 ஆண்டில் இதுவரை 12,791 அதிகரித்துள்ளது. குறிப்பாக டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா மாநிலங்களில் உயிருடன் வாழும் போதே உடல் உறுப்பு தானம் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மரணத்திற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்வோர் எண்ணிக்கை 2020 1060 இருந்த நிலையில் 2022 ஆண்டில் 904 குறைந்துள்ளது. மரணத்திற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்வதாக நாடு முழுவதும் 448,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் கேரளாவில் 130,000 பேரும், தமிழ்நாட்டில் 19,443 பேரும் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்துள்ளதாக கூறுகின்றன. ரெனோகான் AAC Blocks ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம்.